ஹை காய்ஸ், நான் குயால். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது திருநீரை பற்றி தான். திருநீர் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதம் மட்டுமல்ல, திருநீர் என்பது சுத்தமான மாசு இல்லாத ஆன்ம நிலை. திருநீரை மூன்று பட்டைகளாக வைப்பதற்கான காரணம், நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மழங்களான ஆணவம், கண்மம், மாகியினும் மூன்றை குறிக்கும் விதமாக தான் இடப்படுது. அதாவது இம்மூன்றையும் அழித்த ஆன்மாவை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். சூரியக்கலை, சந்திரக்கலை, அக்னிகலை மூன்றையும் கடந்து மூச்சற்ற சுத்த நிலையில் அருள் அனுபவம் பெற்றவர் என்பதை சொல்கிறது. புருவம் நடுவே தியான நிலையும் ஆத்ம பிரகாசமும் உள்ளது. அப்பகுதியில் முக்கோண வடிவமாக எரிவதை யோகியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில் தியானம் ஊன்ற வேண்டும் என்பதற்காகவே தான் குங்குமமும் திருநீரும் திருமண் சந்தனம் இடப்படுது. புருவம் நடுவில் மேல் நெற்றியில் சஹசிராரத்தில் துரிய விலையும் உள்ளது. அவ்விடத்தில் அருட்ஜோதி தோன்றுவதனை குறிப்பதற்கே திருநீர் இடப்படுகிறது. திருநீரானது விபுதி, பஸ்மம், பசிதம், சாரம், இரட்டை என்னும் பெயர்களில் அழைக்கப்படும். உலகிற்கு தேவையான அனைத்து செல்வங்களுடன் அதற்கும் மேலான இறைவனின் அருள் செல்வத்தை வழங்குவதால் விபூதி அப்படின்னு அழைக்கப்படுது. மக்களின் அனைத்து பாவங்களை சாம்பலாக்குவதால் அதற்கு பஸ்மம் அப்படின்னு அழைக்கப்படுது. இருளாகிய அறியாமையை அகற்றி ஆன்ம ஒளியை நமக்கு கொடுப்பதால் பசிதம் அப்படின்னு சொல்லப்படுது. மக்களின் அனைத்து குற்றங்களை போக்குவதால் சாரம் என்று அழைக்கப்படுது. திருநீரை நான்கு வகைப்படி உருவாக்குறாங்க. அதாவது கல்பம், அனுகல்பம், உபகல்பம், அகல்பம் அப்படின்னு. ஆரோக்கியமான பசுவோட சாணத்தை கொண்டு பிரம்ம மந்திரம் சொல்லி சிவநக்தியில் எரித்து உருவாக்குனாங்க அப்படின்னா அது கல்பம் அப்படின்னும், ஆடுகள் மேயும் பசுக்களோட சாணத்தை கொண்டு உருவாக்குனாங்க அப்படின்னா அது அனுகல்பம் அப்படின்னும், தொழுவங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாணத்தை சிவாக்னியில் எடுத்து உருவாக்குனா அது உபகல்பம் அப்படின்னும், தரையில் விழுந்து கிடக்கும் சாணங்களை எடுத்து தயாரித்தால் அது அகல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. பழங்காலத்தில் வில்வ பழ ஓடுகளையும் பச்சிலைகளையும் பசுமாட்டு சாணங்களையும் கொண்டு திருநீர் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த திருநீரை பழங்காலத்தில் உடல் முழுக்க பூசியும் எலும்புகள் இணையும் இடத்துல பூசிப்பாங்க. இதன் காரணமாக கெட்ட நீர் உடலிலிருந்து வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. படை கொண்ட அரசனும் இறுதியில் பிடிசாம்பல் தான். அதாவது நம்ம திருநீரை நெற்றியில் அணிஞ்சாலும் மற்றவரோட நெற்றியில் நம்ம பார்த்தாலும் நமக்கு தோண வேண்டிய விஷயம் இது மட்டும்தான். வாழ்க்கை அப்படின்னாவே ஒரு மாயை தான். அப்படிப்பட்ட நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம ஆணவமும் தலகனும் யாரையும் துன்பப்படுத்தாமல் நம்ம வாழணும். நல்ல சிந்தனையோடும் தூய்மையான வாழ்வை தான் நம்ம வாழணும். இதை உணர்த்துறதுக்காக தான் நம்ம திருநீரை வைக்கிறோம். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கடைசியில் நம்ம அடைய போகிற நிலை இந்த சாம்பல் நிலை தான். ஸோ இதை வைக்கும்போது நமக்கு இதை மட்டும்தான் தோணணும். அப்படி நமக்கு தோணலை அப்படின்னா, இதை நம்ம உணரலை அப்படின்னா திருநீரை வைத்த எந்த பலனுமே கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி.